Hi guys, welcome to our channel Sibi Kumar Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் நடைபெறும் ஆழித் தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிளஸ் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாராந்திர சிறப்பு ரயிலானது மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருடந்தோறும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் நடைபெறும் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு ரயில்களை இயக்குவாங்க. அதன்படி இந்த வருடமும் திருச்சியிலிருந்து திருவாரூருக்கும் விழுப்புரத்திலிருந்து திருவாரூருக்கும் என இரண்டு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த விழாவானது திருவாரூரில் நடைபெற உள்ளது. அதன்படி திருச்சியிலிருந்து திருவாரூர் வரை இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயிலை பற்றி பார்க்கலாம். இந்த ரயிலுக்கு ட்ரெயின் நம்பரை பத்தி எதுவுமே சொல்லல, வெறும் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் ஸ்பெஷல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதன்படி இந்த சிறப்பு ரயிலானது ஏப்ரல் 1 அன்று இயக்கப்பட உள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஏப்ரல் 1 அன்று காலை 9:20 புறப்பட்டு திருவாரூருக்கு காலை 11:40 இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும். மறுமார்க்கத்தில் திருவாரூரிலிருந்து மாலை 3:40 புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு மாலை 6:05 வந்து சேரும்னு தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த சிறப்பு ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து பொன்மலை, மஞ்சத்திடல், திருவெறும்பூர், சொலகம்பட்டி, பூதலூர், ஆலக்குடி, தஞ்சாவூர், சாலியமங்கலம், நீடாமங்கலம், கொரடாச்சேரி, குளிக்கரை ஆகிய ரயில் நிலையங்களை இரு மார்க்கத்திலும் நின்று ஏப்ரல் 1 அன்று ஒரு நாள் மட்டும் திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு இயக்கப்படும்னு தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த சிறப்பு ரயில் முழுக்க முழுக்க முன்பதிவில்லாத ஒரு விரைவு ரயில் அப்படிங்கிறதையும் தெற்கு ரயில்வே இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வரை இயங்கும் ரயிலானது திருவாரூருக்கு ஒரு நாள் நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06877 விழுப்புரம் மயிலாடுதுறை ஸ்பெஷல். இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து மாலை 6:10 புறப்படும் ரயில் ஆகும். இந்த ரயில் வருகின்ற மார்ச் 31 அன்று ஒரு நாள் மட்டும் விழுப்புரத்திலிருந்து மாலை 6:10 புறப்படும் ரயிலானது திருவாரூருக்கு 10:20 வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 1 அன்று அதிகாலை 5:00 திருவாரூரில் புறப்படும் ரயிலானது விழுப்புரத்திற்கு காலை 9:05 சென்று சேரும்னு தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து விழுப்புரத்திலிருந்து திருவாரூர் வரும்பொழுது மார்ச் 31 அன்றும் திருவாரூரிலிருந்து விழுப்புரம் செல்லும் பொழுது ஏப்ரல் 1 அதிகாலையிலும் இந்த ரயில் இயக்கப்படும்னு தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல ட்ரெயின் நம்பர் 06035 06036 எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வீக்லி ஸ்பெஷல். இந்த ரயிலை ஏப்ரல் மாதத்தில் 2 வாரங்கள் மட்டும் நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன பேசிஸில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னே புரியல. 1-4 சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா 2 சர்வீஸ் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் 13 அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போனாங்க. பட் இதுக்கு வந்து ஏதோ நடக்க போகுது, அதுக்காக தான் இவங்க வந்து 2 அது மாதிரி 4 இந்த மாதிரியே சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. மேபி பைவீக்லி வர கூட ஹை சான்சஸ் இருக்கு. அதன்படி இந்த சிறப்பு ரயிலானது ஏப்ரல் 1 மற்றும் 8 ஆகிய 2 நாட்களும் எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு வேளாங்கண்ணிக்கு வரும். மறுமார்க்கத்தில் ஏப்ரல் 2 மற்றும் ஏப்ரல் 9 ஆகிய 2 நாட்களும் வேளாங்கண்ணியிலிருந்து எர்ணாகுளத்துக்கு செல்லும்னு தெற்கு ரயில்வே அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப்பிங்ஸ் எதுலேயுமே எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. வெறும் 2 வாரங்கள் மட்டும் நீட்டிக்கப்பட்டு இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருவாரூரில் நடைபெறும் ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு திருச்சியிலிருந்து திருவாரூர் மற்றும் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வரை இயங்கும் ரயில் திருவாரூர் வரை என 2 சிறப்பு ரயில்களை திருச்சி கோட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல எர்ணாகுளம் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் ஏப்ரல் மாதத்தில் 2 வாரங்கள் மட்டும் நீட்டிப்பதாக திருவனந்தபுரம் கோட்டம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.